ஐயோ இங்க கூப்பிட்டு இருக்கிறாங்களே தாளக்கறக்க வண்டிக்கு போகாதுட்டோம் உதச்சு போடுவாங்களோ இந்த நேரம் தாவாரம் தட்டுதேன் திரும்பி பார்த்தம் பாருங்க எங்கூட்டு அங்காள பரமேஸ்வரி அகிலாண்ட நாயகி சேலக்கட்ட சுனாமி சாய்க்கிட்டு போட்ட சந்திரமுகி சில் சில் ராணி ஜிலேபி மேனி யாரு மாப்பிள்ள என் பொண்டாட்டி தான் சண்டாளி ஒரு சொம்பளு தண்ணி கொடுத்தா பாலுக்கு தண்ணிக்கு சகுனு மேல வாங்கி குடிச்சு நாலு எட்டு வந்து தட்டு போரு 60 மூளை போர் போட்டிருக்கிற சாரப்பாம் பொண்ணு சர சரம் பாம்பை கட்டால அந்த காரியமாகாது என்னடா ரெண்டு சகனப்படுதுன்னு ரெண்டு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு அங்கிருந்து பஸ் பிடிச்சி இங்க வந்தா 7.5 யமகண்ட ரெண்டு ரயில் ஏறி வந்து கொண்டிருக்கோம் எது 7.5 அது வேற அது 7.5 சனி ஓஹோ அவர் பொண்டாட்டி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் பாரு இது யமகண்டா சைஸ பாரு சேர்ல குறைச்சனா குந்தாண்டி சேர் போற கொண்டிருக்குது அந்த இடத்துல உட்கார முடியுமா அந்த புள்ள எங்க வேலை பாக்குது தெரியுமா எங்க இந்த நீல்கமல் சேர் தயார் பண்றாங்கல்ல ஆமா அந்த கம்பெனில குவாலிட்டி கண்ட்ரோல் ஆபீசர் குவாலிட்டி கண்ட்ரோலர் அப்படினா சேர் தயார் பண்ணி வெளியில வரும்ல இந்த அம்மா தான் உட்கார சொல்லுவாங்க காலு பேப்பர ஃபேன் போச்சுனா ரிஜெக்ட் அப்படியே இருந்துச்சுனா ஓகே அது உட்கார்ந்த சேர்ல தான் எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க பாத்துக்க ஓ பேர்பட்ட புண்ணியவதிய நீங்க நடுவரவர்களே மனுஷ சந்தோஷமா இருக்கிறது கிராம வாழ்க்கையா நகர வாழ்க்கையா இதுதான் ஆமாங்க இன்னைக்கு கிராமத்துல இருக்கிறவன் எங்களாட்ட இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பட்டணத்துல எவனுங்க இருக்கிற அது நகர வாழ்க்கை இல்லை நடுவரவர்களை நரக வாழ்க்கை அது இன்னைக்கு ஒரு உம்மீன் எடுத்து ஊதி புடைப்பாருண்டா தவிடு எடுத்து தட்டி புடைப்பாருண்டா அள்ளி அரிசின்னு எடுத்து அள்ளி புடைப்பாருண்டா ஒன்றும் கிடையாது அல்ல பட்டிக்காட்டில் இருக்கிறவன் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் தடாபுடான்னு ஒடியாந்து என்ன கேட்டு போவேன் டவுனுக்குள்ள எவனாலும் கேட்பானா அது கேட்க மாட்டான் கிராமத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஒடியாந்து கேட்பாங்க என்ன உங்க வீட்டுல என்ன பிரச்சனை ஏன்னா அவன் நிம்மதி இறந்துடப்படாதுல்ல அந்த அக்கறை ஊருக்குள்ள ஊருக்குள்ள சாவடின்னு ஒரு கல் வச்சிருப்போம் சாவடி குறிஞ்சி எப்போ நாலு பேரையும் உட்காந்துட்டே இருப்பாங்க பட்டணத்துக்குள்ளே எவன் மாறா எவன் போறான்னு எவனு கேட்பார் இல்லை ஆனால் இங்கே பட்டிக்காட்டுக்குள்ளே எவனாலும் புதால் ஒருத்தன் உள்ளே வந்தானா நீ யாரு எங்கே போற எதுக்கு போற இங்கே எதுக்கு வந்த நீ யார் வீட்டுக்கு போற என்ன காரணம்னு அவனை கேட்டு அந்த ஊரனுடைய திருட்டை காப்பாத்தி கொடுக்கறதே பட்டிக்காட்டில் தாங்க இருக்குது அவருக்கு பேர் என்ன தெரியுமா என்ன பேர் அவர் தான் அந்த காலத்து சிசிடிவி கேமரா தான் போயிடும் நடக்காம போனால் காசு கிடைக்காது அவன் நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற காசு வச்சு உட்காந்துருக்கான் நாளைக்கு யாரோ எங்க பார்க்க வரட்டும் மகாராஜா எங்க அவங்க தாளக்கர பட்டிமன்றம் பேச போனாக்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க சத்து கிளப்புமா அவசரம் போயிட்டு நாளைக்கு வாங்க இதே பட்டிமன்றம் இல்லாமல் நாலு நாள் வீட்டில் படுத்து கிடக்கட்டும் மகாராஜா எங்க இந்தாத்தான் கிடக்கு சனியை பிடிச்சி வந்து தின்னு திண்டு திண்ணையிலாம் கிடக்குறான் தலையில் ஒரு உடம்பு தண்ணி ஊற்றுங்க உருப்பிடாமல் போகட்டும் இது அங்கே வாழ்க்கை ஒரு பொண்ணில் என் வாழ்க்கையை முடிச்சுட்டான் நடுவரவர்களே பட்டிக்காட்டுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரியா இருந்தோம் பட்டணத்தில் இன்னைக்கு ஒரு ஊட்டு வேலை வந்தா மெட்ராஸில் வெள்ளம் வந்தது மேலே மொட்டை மாடியில் சோத்துக்கு போய் நிற்கிறாங்க அவன் கேட்டிருக்கிற சார் உங்களை நான் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குதே எங்கடா பார்த்துட்டு இருக்கிறேன் சார் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி இல்லைடா சார் என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா நீங்கள் இல்லைடா சார் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறீங்களா இல்லைடா சார் ட்விட்டரில் இருக்கிறீங்களா இல்லைடா ட்விட்டர் ட்விட்டர் அது என்ன ட்விட்டரோ நம்மளுக்கு தெரிஞ்சது இட்டாரி அது என்னமோ கட்டாரி சொல்லிட்டு ட்விட்டரில் இருக்கிறீங்களான்னு இருக்கிறேன் இல்லடா இல்லையே நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கிறேன்னே ரொம்ப நாள் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கிறேன் பலாருன்னு ஒரு அறையா இருந்துச்சு ஏன் சார் அடிக்கிறீங்க நல்லா பாரு நாசமாக போனவனே நான் தானே கொப்ப கூட போகிறத பெரியப்பின் இருக்கிறேன் சொந்த பெரியப்பினிவே பட்டணத்துக்காரனுக்கு அடையாளம் தெரியல இங்கே அப்படியா ஒரு ஒரு நோம்பி ஆகிட்டு ஒரு இளவானாலும் சரி ஒரு சீராக இருந்தாலும் சரி ஒரு கல்யாணமாக இருந்தாலும் சரி வரிசையாக 10 பேர் பங்காளி கொண்டாட்டி வரிசையாக நின்று வர்றவங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற கலாச்சாரமும் பண்பாடும் உன்ன பட்டிக்காட்டில் தாங்க இருக்குது அது உண்மை டவுன்ல எல்லாம் அப்படி கிடையாது நகரத்தில் மண்டபத்தில் பங்காளி கொண்டாட்டிலாம் நிப்பாட மாட்டாங்க ஏன்னா ஆள் கொஞ்சம் சரியா இல்லையா எங்கூர்ல அப்படித்தான் கேரளாக்காரி கூட்டிட்டு வந்து வரிசை நிறுத்திக்கிறாங்க கோபியில தேனத்துக்கடா பூரா கேரளக்காரி நிப்பாட்டினா எங்க பங்காளி மொண்டாட்டியெல்லாம் கரையா கரையன்னு இருக்கிறாலும் அந்து இல்லாத இவளுக்குதான் ஒரே சைஸா இருக்கிறாளும் அவளுக்கு பேசுறத பாத்திருக்கியா கேரளக்காரியா வருது வருது ஊனு கழிஞ்சோ ஊனு கழிஞ்சோ ஏடா வரையிலே கழிஞ்சோ கழிஞ்சோங்கிறாடா சாப்பிட்டியான்னு அர்த்தம் அவன் கேட்கறது அது இப்ப அப்படியும் இல்லை டவுன்ல இப்போ புதுசாக கல்யாண மண்டபத்தில் பங்காளி மொண்டாட்டியுமில்ல கேரளக்காரியுமில்ல இப்போ உங்க ஊர் கல்யாணம் தேவக்கோட்டையில் ஒரு பொம்மை கூட நிறுத்தி வச்சுக்கிறாங்க இப்பெல்லாம் பங்காளியெல்லாம் கும்பிட்றது இல்லை கல்யாண மண்டபத்தில் புஷ்ஷுன்னு ஒரு பொம்மை நிப்பாட்டியிருக்கான் அது வாங்க வாங்க
வாங்க. பொண்ணு வீட்டுக்காரனையும் கும்பிடுது, மாப்பிள்ளை வீட்டுக்காரனையும் கும்பிடுது, எழுதி செருப்புத்துக்கு வந்தோடனையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்குது. போன வாரம் கும்பிட்ட பொம்மை தாய்மாமா வரும்போது நிமிர மாட்டேன்ருச்சு. தாய்மாமா நான் உள்ளே வரமாட்டேன், பொம்மை கும்பிடலை, நான் சீர் செய்ய மாட்டேங்கிறான். கடைசியில் பின்னாடி கழட்டி பேட்டரியை மாட்டி விட்டாங்க. அப்புறம் தான் பொம்மை கும்பிடுச்சு, தாய்மாமனே உள்ளே வர்றான். காலமே சுத்தமாக மாறி போச்சுங்க. அன்னைக்கெல்லாம் அரசன் படியால் தான், இன்றைக்கெல்லாம் ரேஷன் படி அளக்கிறேன். பட்டிக்காட்டில் நல்லா மண் மணக்கிற பாடல் கூட எங்ககிட்ட இருந்தது. டாடி மம்மி வீட்டில் இல்லை வாட விளையாட, டாடி மம்மி வீட்டில் இல்லை வாட விளையாட, விளையாண்டுட்டானா என் பேர் போட்டுறாங்க. எதுக்கு இந்த பாட்டு போடுறாங்க? இன்னைக்கும் பட்டிக்காட்டில் பொட்டப்புள்ள வயசுக்கு வந்துட்டா தாய்மாமக்கார பாவாடதாமணி எடுத்துக்கொண்டு கொடுத்து, அந்த குச்சு கட்டி பச்சை கோழி மொட்டை உடச்சு கொடுத்து, உப்பு பொறிகளை அரைச்சி உன்னுடைய கற்புக்கடா காவல்னு சொல்லுகின்ற கலாச்சாரம் இன்னைக்கு திரட்டுச்சு இருக்குதுங்க. இன்னைக்கு இருக்குங்க பட்டிக்காட்டில். ஆனா பட்டிக்காட்டில் ஒரு அநியாயம் பண்றீங்க. என்ன இந்த பொம்பளை புள்ள பெரிய மனுஷி ஆயிடுச்சுன்னா வளக அந்த தாய்மாமனை கூப்பிட்டு தட்டி கட்டி உள்ள வச்சு பச்சை முட்டை உளுந்தங்களிலாம் கொடுக்குறீல்ல? ஆமா. இந்த பைய வயசுக்கு வந்துட்டான், நாட்டில் 10 ரூபா காசு செலவு பண்ணிருக்கான். இது வரைக்கும் பைய வயசு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? அது ஒண்ணு இல்லைங்க, பைய வயசுக்கு வர ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க. அம்மா அப்பா அம்மா அப்படிம்பா. ஒரு நாள் அப்பா அப்படின்னா பைய வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். அது வரைக்கும் அம்மா 10 ரூபா கொடு, அம்மா 20 ரூபா கொடு அப்படின்னு கேட்பேன். என்னைக்காது ஏய் 100 ரூபா கொடுத்த அண்ணன், அந்த ஆள் என் ரூட்டில் கிராஷ் பண்ணுறாரு, கவனிச்சு எந்த ஆள்ரா உன் புருஷன்தான் அப்படின்ட்டான்னா பைய வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இப்படித்தான் நான் எங்கள் ஊர் பக்கத்தில் மானாமதுரையில் எங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் செய்தியிலே பயல்களுக்கு இப்படி செஞ்சான்னா அப்படின்னு கேட்டேன். ஒரு பைய வயசுக்கு வந்துட்டான்னு சொல்லி தாய்மாமனை கூட்டு பச்சை தட்டி வட்டி எல்லாம் அவனை உள்ளே உட்கார வச்சுட்டாங்க. 15 நாளும் பச்சை முட்டை கொடுத்துருக்காங்க, இங்கே வாங்கல. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போயிருக்காங்க. ஆம்பலேட்டா கொடு, ஆம்பலேட்டா கொடுன்னு கேட்டிருக்காங்க. பச்சை முட்டை வேணான்ட்டாங்க. 16வது நாள் இந்த தட்டியெல்லாம் பிரித்து பார்த்துருக்காங்க. 32 எம்டி குவாட்டர் பாட்டில் கிடந்திருக்கு. அதனால தான் இவங்களை உட்கார வைக்கிறது இல்லை. எப்படி சிக்கல் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். நடுத்தரவர்களே, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தது நாங்கங்க. நான் கேட்குறேங்க, ஒரு பொம்பளைக்கு எதுங்க அழகு? என்ன கேட்டால் அவசரத்தில் கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? ஏங்க நடுவர் நீங்க தான், உங்களை தானே கேட்கணும். முதலே சொல்லி கொடுக்கணும். பெண்ணுனாலே அழகுதானா? பெண்ணுனா அழகா? தா அதில் மூஞ்சி கழுவிட்டு வா. ஏழுகளை புட்டாமா பூசிட்டு வந்து பெண்ணுனாலே அழகு. மாப்பிள்ள அதில் ஒன்று கவனிச்சியா? இந்த புள்ள புட்டாமா அடிச்சிருக்கு, இந்த புள்ள அவசரத்தில் கேசரி பவுடர் அள்ளி அப்பிக்கிட்டு வந்து சகப்பு சகப்பா இருக்கடா. நடுவர் அவர்களை அப்படி சொல்லாதீங்க. நடுவர் அவர்களே, எங்க புள்ள இது கிராமத்து அழகு, அப்படியே செம்மண் எடுத்து முகத்துல பூசினால் அழகு, கேசரி பவுடர் எடுத்து முகத்துல பூசினால் அழகு. இது பட்டிக்காட்டு புள்ள எப்படி சேலை கட்டி அழகா முடி முடிச்சு போட்டு எப்படி வந்திருக்கு? சேலை கட்டாம வந்து சேலை கட்டிக்கிறத ஒழுப்பா கட்டிக்குதா? அதெல்லாம் நல்லதே இல்லை. நீ தலைப்பை பேச சொன்னா இந்த புள்ளைய பத்தியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நடுவர் அவர்கள், அதுதான் பட்டணம்ங்கிறது. எங்க புள்ள எப்படி ஒழுக்கமா சடை பண்ணி கழுத்துல நெக்லஸ் போட்டு காதுக்கு சோக்கட்டா போட்டு எப்படி அழகா வந்திருக்கு? அப்ப இது மட்டும் அது வேற ஆபரேஷன் பண்ணி பிளேட் வச்சுட்டு வந்திருக்குது. அதாவது வேற அந்த முடிய ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு முடிச்சோம், கொப்பர் விட்டு முதல்ல முழி போவோமா? என்ன ஸ்டைல் யூனோ. நடுவர் அவர்களே, அன்னைக்கெல்லாம் காத்தால் எந்திரிச்சா ஒரு பொம்பளை ஊடு வாசலை கூட்டி தள்ளி படுக்கை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னால அள்ளி முடிச்சு கொண்டை விட்டு முகத்தை கழுவி குங்குமம் வச்சுட்டு தான் படுக்கவே எடுத்து வைக்கணுமா? இன்னைக்கு ஏதாவது கொண்டை போடுதுங்களா? அல்ல பட்டணத்தில் இருக்கிற கொம்பரி பூரா அவுத்துட்டு திரியிறமா சார? டண்டனக்கா டனக்கனக்கா டண்டனக்கா டனக்கனக்கா ஆளப்பாரு காலப்பாரு அழகழகா மூச்சிப்பாரு. காத்தால ஒரு நல்ல காரியத்துக்கு போறவன் இந்த மாதிரி மங்களகரமா வந்தா இந்த முகத்துல முழிச்சிட்டு போனா போற காரி விளங்கு. அதாட்ட அவுத்து போட்டு வந்தா அவன் மொகரையில் முழிச்சிட்டு போனா பைபாஸில் போறக்குள்ள அவன் பாடையில் போயிடுறேன். அல்ல உயி 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 உயின் ஆம்புலன்ஸ் எங்கடா போற? அபிதா மூச்சில் ஆறாம் முழிச்சுட்டாங்க, ஆம்புலன்ஸில் போறாங்க. அப்படி ஆளை சைசிங் பாருங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு அணியினுடைய கருத்தை மறுத்து பேசலாம், ஆனா ஒரு அணியையே நீ மறுத்து பேசுற பாரு. தப்பு தம்பி, இது மூஞ்சியில முழிச்சான்னு வச்சுக்கோங்க, ஆம்புலன்ஸில் போவான். இங்கே முழிச்சான்னு வச்சுக்க அங்கேயே போயிடுவான். ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியது இல்ல. நடுவர் அவர்களை அப்புறம் என்ன உங்க அண்ணிய சொல்ல மாட்டேன்? மோட்சத்தை கொடுக்குற நடுவர் அவர்களே, மோட்சம். நான் கேக்குறேங்க, அழகா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சது பட்டிக்காட்டுல இன்னைக்கும் தேய்ச்சி குளிக்கிறாங்க. கோபுரம் மஞ்சள் தூள் போட்டு குளிக்கிறாங்க, மஞ்சள் கட்டி போட்டு குளிக்கிறாங்க. பட்டணத்துல எந்த கொம்பரியாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாளா? அதை நீ போய் பாத்தியா? ஏன் அந்த வேலை பண்ற? ஏன் அது உங்களுக்கு பாத்திரம் சொல்ல முடியும்?
நடுவர் அவர்கள் அன்னைக்கெல்லாம் மஞ்சத்தாச்சு குளிச்சாங்க. இன்னைக்கு பூரா பேரல வழி, பேத்துல வழி, ஆயால வழி, அப்ப தலைவழி, ஆட்டலும் ஆட்டல் அமுக்கி சிமுக்கி எதுக்குங்கிற, எதுக்கு ஊர் பயில பூரா அவன் வளையல் ஒழுங்க வச்சு நடுத்தரவு மண்டை பிக்கிச்சுட்டு நடுத்தரவு உடறத்தான் இந்த மேக்கப்பு, எதுக்கு மேக்கப்பு? என் பொண்டாட்டி சொன்ன, யோ நான் பிளீச்சு பண்ணணும்னா, நான் கோபியில் பொண்ணு கட்டினேன் நாய்க்கு அந்த டவுன்ல கட்டிட்டு போய் என்ன உள்ள பிளீச்சுனா அப்படின்னு, தோ மூஞ்சி கழுவுறது அதுக்கு பேர் தான் பிளீச்சுன்னா, எம்பிட்டு செலவா அப்படின்னு 3500 செலவாகும்னா, அட மொடச்சூர் சந்தையில் ஒரு வெள்ளாட்டு குட்டி வாங்கி விட்டா 3500 அடுத்த வருஷம் ஒரு குட்டி போடும் மேடி, இன்னும் மூஞ்சி கழுவுறதுக்கு 3500 இங்கே பாரு வாங்கி கொடுக்க முடியுமோ முடியாதோன்னா, சரி நம்பியூர் போனேன் அரைக்கலை பிள்ளைச்சுக்கு போடுற வாங்கி கொண்டு என் பொண்டாட்டி கொடுத்தேன். தப்புங்களா? யோ பிளிச்சிங் பவுடர் முகம் வெந்து போயிருமியா? அவளும் அப்படித்தான் சொன்னா, நாசமா போனவனே கக்கூசுக்கு போட்டு கழுவுறது இந்த கருமத்தை எனக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா, நான் சொன்னேன் நீ தான் மூச்சு சுத்தமாக வேணும்னு ஆளானப்பட்ட நமக்கு அக்கூசே சுத்தமாகன்ற மூச்சு ஆகாத போடு அப்படின்னு கொடுக்கப்படாதுங்களா? இன்னமே பிளீச்சிங் பவுடர் வாங்கி கொடுக்காதய்யா, நான் சொல்றத செய்ய எந்த பிரச்சனையும் இருக்காது. எது? 1/2 லிட்டர் ஆசிட் வாங்கி கொடு, சுத்தமா கிளீனா இருக்கு. வெந்து தொலைட்டு கேட்டா சொல்றேன், நாங்க அழகார பண்றோம் பாக்குறவங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கேட்கறாள். நாக்கு மேல பல்ல போட்டு அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்சா போதும், கண்டவனுக்கெல்லாம் நீ அழகா தெரிஞ்ச என்ன பண்ண போற? எம்பொண்டாட்டி எனக்கு அழகா இருந்தா போதுமே, உங்களுக்கு அழகா இருந்தா என்ன பண்ண போறா?